ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரேர் பண்ணி நம்மளோட ஃபைல் சைஸ்ல வந்து கம்மியாகுதான்னு பார்க்க போறோம். நம்ம நிறைய வீடியோல வந்து பாத்திருக்கேன், அந்த வீடியோல வந்து நம்ம ஃபைல் சைஸ் வந்துட்டு 1 GB ஃபைல் வந்து 1 MB கன்வெர்ட் பண்றது, 5 GB ஃபைல் வந்து 5 MB கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் ஒர்க் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலுமே நமக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 4 GB ஃபைல் வந்து ஒரு 100 MB 200 MB குள்ள கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நிறைய வீடியோ வந்து நான் பாத்திருக்கேன், எல்லாமே வந்து 100 MB 150 MB இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய ஃபைல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சைஸ்ல வந்து கம்ப்ரஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப மோஸ்டா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து 7 GB தான். 7 GB யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த கம்ப்ரஸ் எல்லாம் பண்றாங்க, சூப்பரா வந்து கம்மி ஆகுது அப்படின்னு நிறைய வீடியோ போட்டுருக்காங்க. நானும் பார்த்தேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம பிசி வந்து டெஸ்ட் பண்ண போறோம். 7 GB சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபைல கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஒரிஜினலா அப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற அளவு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 7 GB சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். 7 GB சாஃப்ட்வேர் வந்து நீங்களும் டவுன்லோட் பண்ணா வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்களும் 7 GB வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளோட கூகுள் வெப்சைட்ல போயிட்டு 7 GB வந்து நம்ம டைப் பண்றோம். 7 GB பாத்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. நமக்கு வந்து பண்ணா கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நம்ம எந்த விதமான அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போய் டவுன் கொடுத்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 32 பிட் 64 பிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 64 பிட் தான் நம்மளோட பிசி, அதனால வந்து 64 பிட் செலக்ட் பண்ணிடலாம். நமக்கு இப்போ வந்து டவுன்லோட் வந்து ஆயிருச்சு. ஜஸ்ட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து நமக்கு இன்ஸ்டால் வந்தாயிருச்சு. வந்து ஒரு 3 டெஸ்ட் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஃபைல் காப்பி பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மி, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மி கம்ப்ரஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ வீடியோஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் நிறைய இமேஜ் ஃபோல்டர் வீடியோ இது நிறைய வந்து இருக்கு. ஜஸ்ட் நான் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பர்டிஸ் கொடுத்து பார்த்தோம்னா, நமக்கு இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.81 GB வந்து இருக்கு. ஜஸ்ட் இதை நான் வந்து என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரேர் பண்ணி எவ்வளவு சைஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இதே மத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 2 GB வந்துட்டு 1 MB 2 MB சொல்லி கன்வெர்ட் பண்ணுவாங்க, நமக்கு எவ்வளவு சைஸ்ல வருது அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். இப்ப நம்ம ரைட் கிளிக் பண்ணி 7 GB வந்து கொடுக்கலாம். 7 GB வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு அர்ச்சிவ் அந்த ஃபைல் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து காட்டுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிவ் ஃபார்மேட், அது வந்து என்ன ஃபார்மேட்ல இருந்து வரணும், 7 ஜிப்பா விண்டரா ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம இதோட ஒரிஜினல் ஃபைலே வந்து கொடுத்துடலாம், 7 ஜிப். அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் லெவல் வந்துட்டு என்ன வேணும், நார்மலா ஃபாஸ்டா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருக்கலே ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி நம்ம பண்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா. ஜஸ்ட் இந்த அல்ட்ரா வந்து செலக்ட் பண்ணிடலாம். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டைரக்டரி சைஸ் வேர்ட் சைஸ் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் மாத்த வேணாம், ஜஸ்ட் நமக்கு டிஃபால்ட்டே விட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. எனக்கு பாஸ்வேர்டு வந்து தேவை கிடையாது, நான் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கல. எல்லாமே வந்து கரெக்டா வந்து இருக்கு. மேல வந்து போறேன், ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே வந்து கொடுத்துடலாம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் வந்து ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்ப நமக்கு வந்து போனா கடைசியா வந்துட்டு 7.13 செகண்ட்ல வந்து நமக்கு இந்த கம்ப்ரஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப நம்ம போய் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து போய் பார்க்கலாம், நமக்கு இதோட எவ்வளவு சைஸ் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 2.66 GB. ஒரிஜினல் ஃபைல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.81 வந்து காட்டுச்சு. நம்ம மொத்தமா காப்பி பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும்போது நம்ம கம்ப்ரஸ் ஆனது வந்து போனா 2.66 GB. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பண்ணா ஒரு 200 to 300 MB வந்து போனா ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கு. இது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரிசல்ட் வந்து கிடையாது, நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 MB வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு வந்து பெரிய சைஸ் கிடையாது. நமக்கு நார்மலா கம்ப்ரஸே பண்ணும், இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து போனா ஒரே ஒரு ஃபைல மட்டும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எவ்வளவு ஸ்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு மூவி வந்து இருக்கு. இந்த மூவியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.65 GB. ஜஸ்ட் இதை கம்ப்ரஸ் பண்ணலாம், கம்ப்ரஸ் பண்ணி எவ்வளவு செகண்ட் வந்து ஆகுது, அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு ஸ்பேஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்ப நான் மறுபடியும் அதே மாதிரி வந்து விண்டர 7 ஜிப் வந்து கொடுத்துக்கிறேன். நமக்கு இதே டைம் வந்து அதே 7 ஜிப் ஃபார்மேட் வந்து கொடுத்துட்டோம். நமக்கு கம்ப்ரஷன் டைப் வந்துட்டு அல்ட்ரா வந்து கொடுத்துட்டோம். பாஸ்வேர்டு வந்து வேணா வச்சுக்கலாம், நமக்கு வேண்டாம், ஜஸ்ட் ஓகே வந்து கொடுத்துடலாம். எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாக்கலாம். ஓகே, ஃபைனலா வந்து பாருங்க 4.8 நிமிஷம் வந்து ஆயிருக்கு, கம்ப்ளீட் ஆகிருக்கு. நமக்கு வந்துட்டு அதோட ஃபைல் சைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 1.6 GB. நமக்கு பிஃபோர் ஃபைல் சைஸும் சேம், ஆஃப்டர் ஃபைல் சைஸ் வந்து பாருங்க ரெண்டுமே ஒரே சைஸா தான் இருக்கு. நமக்கு வந்து கம்ப்ரஷன் சைஸ் வந்து போனா ரொம்ப கம்மியாக கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1% 2% கூட கம்மியாகலாம். நமக்கு என்ன ஃபைல் சைஸ் இருந்துச்சோ அதே ஃபைல் சைஸ் தான் நமக்கு வந்து பாருங்க மறுபடியும் வந்து வந்திருக்கு.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் ஃபைல டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நமக்கு வந்து போனா ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள நமக்கு நிறைய ஐகான்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 96 ஃபைல்ஸ் வந்துருக்கு. ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21.6 MB கிட்ட வந்துருக்கு. டோட்டலாகவே அவ்வளோதான். இப்போ கம்ப்ரஷன் வந்து கொடுக்கலாம். அதே சேம் வந்து 7 ஜிப். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மெட் அதே அல்ட்ரா வந்து கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே நமக்கு வந்து போனா கம்ப்ரஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்கன் வந்து காப்பி ஆயிருச்சு. ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபைல் சைஸ் கம்மி தான், அதனால வந்து சீக்கிரமா வந்து காப்பி ஆயிருச்சு. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 20.1 MB வந்து ஆயிருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸே வந்து கிடையாது. பிஃபோர் வந்து போனா 21.6 MB, இப்ப நம்ம ஃபைனல் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா 20.1 MB கிட்ட வந்துருக்கு. இது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கம்ப்ரஷன் வந்து கிடையாது. ஷாக்கிங் ரிசல்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கம்மி ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பாரு அந்த அளவுக்கு வந்து 1 MB 2 MB எல்லாம் கம்மி ஆகிற மாதிரி சொல்றாங்க. பட் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கம்மி ஆகிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி பார்த்துருந்தோம். நமக்கு வந்து பாருங்க 3 டெஸ்ட் வந்து வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய ஃபைல் வந்து காப்பி பண்றது. ரெண்டாவது டைம் வந்து பாருங்க ஒரே ஒரு ஃபைல் காப்பி பண்றது. அதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து பாருங்க நிறைய இமேஜ் ஃபைலா வந்து நம்ம ஒரே ஃபைலா இருப்பினா என்ன ஸ்பீட் வந்து அப்படின்னு சொல்லி பாத்துருந்தோம். நமக்கு எல்லா டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எம்பி சைஸ் வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு கம்மி ஆகல. மேக்ஸிமம் நமக்கு வந்து பாருங்க ஒரு 2% 5% ஆச்சு. பட் நமக்கு எல்லாருமே வந்து நிறைய வீடியோ பாத்துருந்தேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 GB ஃபைல் இருந்து 4 MB 5 MB மாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 GB ஃபைல் வந்து 4 GB வந்து மாத்துறாங்க. அது கூட ஓகேன்னு சொல்லலாம். நமக்கு 8 GB ஃபைல் 4 GBன்றது ஓரளவுக்கு ஓகே தான். பட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 GB ஃபைல் வந்து 5 MB 6 MB எல்லாம் கன்வெர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனக்கு கேட்டது வந்து எனக்கு நான் பர்சனலா வந்து இது இப்போ டெஸ்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒருக்கா வந்து நான் பண்ணி பார்த்திருக்கேன். அப்பயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. சரி இன்னைக்கு வந்து பல டெஸ்ட் பண்ணிட்டு உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருந்தோம். இதை நீங்க வந்து உங்க பிசி வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு மறந்தாம எனக்கு சொல்லுங்க உங்களோட ஃபைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பண்ணா பர்ஸ்ட் வந்து கம்மியாகல, அவ்வளவுதான் இந்த சாப்ட்வேர் பத்தி நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் நமக்கு இதுல வந்து நிறைய வேற ஏதாவது ஆப்ஷன் மாத்தினா நமக்கு கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு தெரியல. நான் இந்த சாப்ட்வேர் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்மெட் தான் கொடுத்து நான் ரேர் பண்ணுவேன். இது அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ரேர் பண்ணுவோம். எல்லா வீடியோல இதே ஃபார்மெட் இதே மாதிரி தான் ரேர் பண்ணாங்க. அதனால நம்ம இதே ரேர் தான் பண்ணோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. பட் அவங்களுக்குலாம் ஒர்க் ஆச்சு, எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து ஒரு கிமிக் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து அதெல்லாம் ஒர்க் ஆகுறது இல்ல, எல்லாமே ஒரு கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் வந்து ரேர் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஃபைல் ரேர் பண்றது மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் வந்துட்டு மிஸ் ஆகாது. சப்போஸ் உங்ககிட்ட வந்து பண்ண ஒரு 5 GBக்கான ஃபைல் இருக்கு, அதை நீங்க ரேர் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம ரேர் பண்றது மூலமா நமக்கு அந்த ஃபைல் எல்லாமே வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ள வரனால நமக்கு அந்த ஃபைல் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 200 MB 300 MB கிட்ட வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். கண்டிப்பா வந்து ஒரு ரேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 7 GB சாப்ட்வேர் வந்து போனா 1 MB 2 MB அந்த அளவுக்குலாம் கம்மி ஆகுறது இல்லை. உங்களுக்கு டெஸ்ட் ஆச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா வந்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த 7 GB சாப்ட்வேர்க்கான லிங்க் வந்து போனா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாம உங்களுக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஒரு ஆள்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.